ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி. கடந்த 2020 வருஷத்துல வனிதா அவர்கள் பீட்டர் பால கல்யாணம் பண்ண நலந்து சரிங்க. சோசியல் மீடியால அவங்க தான் தரமான கண்டென்ட் டெய்லி அவங்கள பத்தி வீடியோ போடலன்னா ஒவ்வொருத்தவங்க வீட்டுல சாப்பாடுக்கு தேவையான ஒலைய கொதிக்காதுன்னா பாத்துக்கோங்களேன். பிறகு ஏகப்பட்ட சர்ச்சைகளுக்கெல்லாம் மத்தியில வனிதா அவர்கள் பீட்டர் பால பரபரப்பா பிரேக்கப்பும் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம கையில பீட்டர் பால்னு பச்சை குத்திருந்தாங்கப்பா. அந்த பச்சையும் அழிச்சிட்டு சைனஸ் லாங்குவேஜ்ல இன்னொரு பச்சையும் குத்திருக்காங்க. இதெல்லாம் விட ஒரு தரமான சம்பவம் என்னன்னா பொங்கலுக்கு முதல் நாள் போகி பண்ணிக்க இன்னைக்கு பீட்டர் பாலோட டிங்ஸ் எல்லாம் எடுத்து கொளுத்துன்னு கொளுத்து கொடுத்துறாங்க. அந்த நாளதான் சரிங்க வனிதா சிசரோட வாழ்க்கையில ராஜ யோகம் தான். ஏகப்பட்ட டிவி ஷோக்கள் கமிட்மெண்ட்டுகள். அது மட்டும் நம்ம ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமால திருப்பியும் ஒரு கதாநாயக ஒரு படத்துல நடிக்க போறாங்க. அந்த படத்தோட பேர் கூட அனல் காட்டுருங்க. தன்னுடைய 2வது மகள் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க மாலத்தீவுக்கு ஜாலியா வெக்கேஷன் போறாங்க. போன இடத்துல அவங்க கையில கிளாஸ் வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டே ஒரு போட்டோஸை எடுத்து அதை இன்ஸ்டாகிராம்ல தாங்க அப்லோட் பண்ணாங்க. அவ்வளவுதாங்க. உடனே வனிதா அவர்களின் பழைய அட்ரஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு என்ன மேடம் நீங்க என்ன ட்ரிங்க் பண்றீங்களா, இது உங்களுக்கு எத்தனாவது அனிமோன் அஞ்சாவது அனிமோன் அப்படியே சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கமெண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து வெப்சைட் காரங்க சும்மா இருப்பானுங்க. இதெல்லாம் ஒரு நியூஸ் எடுத்து போட்டு ரம்யா பாண்டியன் இருக்காங்க, பிக் பாக்ஸ் ரேகா மேடம் இருக்காங்க, அப்புறம் குக்கு வித் கோமாளி சிவாங்கியா இருக்காங்க. எந்த போட்டோஸ்ல இல்லாத அளவுக்கு இந்த போட்டோஸ்ல வனிதா அவர்கள் செம்ம கியூட்டா ரொம்ப ரொம்ப அழகாவே தெரிஞ்சிருப்பாங்க. எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அவங்க கழுத்துக்கிட்ட ஒரு டேட்டோ ஒன்று கூட்டிருக்காங்க. அந்த டேட்டோ தாங்க ரொம்ப பிரைட்னஸா தெரிஞ்சிருக்கு. இந்த டேட்டோவை பார்த்ததுதான் வனிதா மேடம் வனிதா மேடம் அந்த டேட்டோல யாரோட பேர் எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசங்கள் தொடர்ந்து கலாச்சிட்டு வரதா வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெப்சைட்ல நியூஸ் பப்ளிஷ் ஆயிருக்குங்க. இந்த நியூஸ் பார்க்கும்போதாங்க எனக்கு சம் டீட்டெயில் எல்லாம் கிடைச்சது. அதாவது அந்த டாட்டூல அங்க அப்படி என்னதான் பேர் எழுதிருக்காங்க அதையும் நம்ம பாத்திரலாம். அது மட்டும் இல்லாம அவங்க எக்ஸ்ட்ரா மொத்தமாவே 4 டாட்டூ கொடுத்திருக்காங்க. அதோட ரகசியத்தை நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம். வனிதா அவர்கள் தன்னுடைய லெக்ல வந்து பாத்தீங்கன்னா பீனிக்ஸ் பறவையோட டேட்டோ கொட்டிருப்பாங்க. பீனிக்ஸ் பறவையானது அந்த பறவை நெருப்புல எரிஞ்சு சாம்பலா போனா கூட சரிங்க அது உயிர் பெற்று வரும். சோ ஒரு தன்னம்பிக்கையோட அடையாளமா தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க காலில் பீனிக்ஸ் பறவையோட டேட்டோ கொட்டிருக்காங்க போல. மேலும் வனிதா அவர்கள் அவங்களோட ஃபோர் ஆர்ம்ஸ்ல லவ் ஆஃப் மை லைஃப் அப்படி சொல்லி ஒரு டேட்டோ ஒன்று கொட்டிருப்பாங்க. இதுல அர்த்தம் உங்களுக்கு நான் சொல்லி புரிவிக்கணும் அவசியம் கிடையாது. என்னதான் அவங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகள் சோதனைகள் எது வந்தாலும் சரிங்க இன்னும் அவங்களோட வாழ்க்கையை லவ் பண்ணிட்டு வராங்க. அதுக்கு அடையாளமா தான் அவங்க லவ் ஆஃப் மை லைஃப் அப்படி சொல்லி டாட்டோ குட்டிருக்காங்க. அடுத்தபடி நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்க எல்லாருமே தெரிஞ்ச வனிதர்கள் தங்களோட கையில குத்துற அந்த பீட்டர் பால் தட்டை தாங்க. அந்த டாட்டோ கூட்டும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க செம்ம ஹாப்பியா ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா அன்லைக்கா ஃபீல் பண்ணிருக்காங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பீட்டர் பாலங்கிற டாட்டோவை அடியோட அழிச்சிட்டு அதுக்கு மேல சைனீஸ் லாங்குவேஜ்ல இன்னொரு தட்டவும் குத்திருக்காங்க. ஓஹோ சைனீஸ் லாங்குவேஜ்ல இன்னொரு தட்டவும் குத்திருக்காங்களா, அதுக்கு என்னடா அதை சொல்லி நீங்க கேட்க போறீங்க என்ன பதிலுக்கு? எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். தெரியும் இருந்தாலும் தெரிஞ்சவங்க மறக்காம இந்த வீடுகளை கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தபடியே நீங்க எல்லாருமே மிகுந்த ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அந்த 4வது டாட்டோ, அதுவும் வனிதா அவர்கள் தங்களோட கழுத்து கீழே போட்டிருக்கிற அந்த டாட்டோல யார் பேர் வச்சிருக்காங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சொல்றாங்க. அதாவது அந்த டாட்டோல ஹார்ட் பீட்டோட லார்ட் சிவோட பேரை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. வனிதா அவர்கள் சிவனோட தீவிரமான சிவனோட பக்தியாங்க. அதனால தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா டாட்டோல லார்ட் சிவோட பேரை மென்ஷன் பண்ணிருக்காங்க, தவிர வேற யாரோட பேரும் கிடையாதுங்க. அவ்வளவுதாங்க மேட்ரு. இந்த வீடியோ இந்த அளவுக்கு ஜாலியா கமாய பார்த்தவங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அதே மாதிரி இந்த வீடியோ நீங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம பேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனை நீங்க கிளிக் பண்ணாதான் நான் போற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஓகேங்களா. அண்ட் டென் சி யூ தட்டா பாய்.